ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு நம்ம சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி எப்படி வந்தது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். முனிவர்களையும் தேவர்களையும் முரண் அப்படின்ற அசுரன் வந்து துன்புறுத்தியதான் விளைவாக தான் வந்து மகாவிஷ்ணு வந்து அவரோட போர் புரிகிறாரு. அப்போ தான் வந்து மகாவிஷ்ணுவோட உடலிலிருந்து வெளிப்பட்ட பெண் சக்தி வந்து உருவம் எடுத்து முரணுடன் போரிட்டு வெற்றி பெறுறாங்க. அந்த பெண்ணுக்கு ஏகாதசி அப்படிங்கிற விஷ்ணு பெயர் சூட்டியதால தான் வந்து இதுக்கு பேர் வந்து ஏகாதசி அப்படின்னு சொல்லி வந்தது. ஏகாதசியோட சிறப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். வாங்க, சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மது கடைபவர் கடப்பவர் அப்படிங்கிற அசுரர் வந்து இருவரும் ரெண்டு பேரும் வந்து மக்கள் எல்லாரையும் வந்து துன்புறுத்தியதால பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அவர்களோட போர் செய்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த ரெண்டு பேர்ட்டையும் வந்து பெருமாள் சரணடைந்து வைகுண்ட ஏகாதசி நாளில் வந்து பகவானை வந்து தரிசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாவமும் நீங்கி முக்தி கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இதையடுத்து தான் வந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் அப்படிங்கிறது உருவானது. அதாவது எவ்வளவு உங்களுக்கு அறிஞ்சோ அறியாமலோ எவ்வளவு இது நீங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு போய் நீங்கள் சுவாமி கும்பிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க. பகல் பத்து அப்படின்னா என்ன அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி தினத்துக்கு முன்னாடி வர்ற பத்து நாளும் பார்த்தீங்கன்னா பகல் பத்து அப்படின்னு சொல்லி வைஷ்ணவத்தில் வந்து கூடுறாங்க. அதுக்கப்புறம்தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கோயில்கள் எல்லா கோவில்லையும் திருமொழி திருநாள் அப்படிங்கிற பகல் பத்து உற்சவம் வந்து நடைபெறும். இந்த விழா வந்து முதன்முறையாக யார் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் தான் வந்து இதை தொடங்கி வச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் அறிஞ்சோ அறியாமலோ செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் போய் சுவாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம இறால் பத்து இரா பத்து அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் இருக்குது. வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இருந்து அந்த அன்னைக்கு முதலாக இரவில் பார்த்தீங்கன்னா பத்து நாள் நடைபெறுது. அதாவது இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னா இன்னையிலிருந்து பத்து நாள். அது வந்து திருவாய்மொழி திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து இராப்பத்து உற்சவம் வந்து வைஷ்ணவத்தில் வந்து சொல்கிறாங்க. இராப்பத்து உற்சவ நாளில் பார்த்தீங்கன்னா திருக்கைத சேவை திருமங்கை மன்னரின் வேறுபாடு வெடுபறி போன்ற முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நிகழ்ச்சிகள்லாம் வந்து நடக்கிறதா வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இராப்பத்தில் அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகாதசிக்கு முதல் இது வந்து இராப்பத்து வந்து ஏகாதசிக்கு அடுத்த பத்து நாள். வைகுண்ட பதவி யார் யார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க யார் யார் கிடைச்சிது யார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நாளில் பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நாளில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கிறதா வந்து மது கடப்பர் அப்படிங்கிற அசுரர்களுக்கு வந்து பெருமாள் வந்து வரம் கொடுக்குறாரு. அதன் காரணமாக தான் வந்து சொர்க்க பதவி கிடைக்கும் சிறப்பு நாள் அப்படின்னு சொல்லி ஏகாதசியை வந்து கொண்டாடுறாங்க. மூன்று கோடி ஏகாதசிகளில் விரதம் இருந்து பலனை தரக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா மூன்று கோடி ஏகாதசிக்கு பலன் கொடுக்கறதா சொல்கிறாங்க. எத்தனை ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி வீதம், வருஷத்துக்கு 24 ஏகாதசி வர்றது வழக்கம். ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் ஒரு ஆண்டுக்கு 25 ஏகாதசி கூட வர்றதா சொல்கிறாங்க. அவ்வாறு தான் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 25 ஏகாதசி வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து கமலா ஏகாதசி அப்படின்னு சொல்லி பெயர். இந்த டைம் வந்த ஏகாதசிக்கு கமலா ஏகாதசி, அதாவது 25 ஏகாதசி வந்து இந்த வருஷம் வந்திருக்கிறதா வந்து தெளிவாக கூறியிருக்காங்க. உங்கள் பக்கத்தில் பெருமாள் கோவில் ஏதாவது கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஏகாதசிக்கு சிறப்பு எங்கெங்கே ஏகாதசிக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் வந்து ஏகாதசிக்கு ரொம்ப சிறப்பு. சென்னை பார்த்தசாரதி கோவிலில் இன்னும் சிறப்பு.
திருவள்ளூர் வைத்திய வீரராகவ பெருமாள் கோவில், அதாவது பெருமாள் கோவில் எல்லா கோவில்லையுமே சிறப்பாக இருக்கும், வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலையும் சிறப்பு, கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலி சிறப்பு, ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டநாதர் கோவில் போன்ற முக்கிய கோவிலில் வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பலன், வைகுண்ட ஏகாதசியை வந்து நம்ம தரிசனம் செய்கிறதால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து வழிபடுறதால வாழ்க்கை வந்து செழிப்படையும், மறுமை அதாவது கஷ்டங்கள்லாம் நீங்கி வாழ்வில் வந்து மகிழ்ச்சி அமையும், மகாலட்சுமியின் அருளால் குபேர சம்பத்து கிடைக்கும், பிரம்மஹஸ்தி தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கும், தங்கம் திருடுதல் மதுபான மருந்துதல் அகம்பாவம் கொண்டிருந்தால் இதெல்லாம் வந்து பாபம் போன்றவையில் அழிந்து இறுதியில் வந்து மோட்சம் கிடைக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று பிரம்மஹஸ்தி தோஷம், என்ன இது இருந்தாலும் ஏகாதசியில் விரதம் இருந்து சுவாமியை கும்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து எளிதில் வந்து நீங்கிறதா வந்து ஒரு ஐதீகம். உங்கள் பக்கத்தில் அருகில் கோவில் இருந்தால் நீங்களும் போயிட்டு வாங்க. ஒரே வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏகாதசி வர்றதா வந்து நான் சொல்லியிருந்தேன், அது வந்து இந்த வருஷம்தான், இந்த வருஷம்தான் 2023 தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா January 2 வந்து வைகுண்ட ஏகாதசி வந்து வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 23 இரண்டாவது வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கிறது. இது வந்து ரொம்ப சிறப்பு. இது மாதிரி எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 அந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஏகாதசி வந்து வந்தது, வருடத்தில் ரெண்டு ஏகாதசி, அதாவது வருடத்துக்கு 24 ஏகாதசி வர வேண்டிய இடத்துல 25 ஏகாதசி வந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏகாதசி அன்னைக்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்கிறது ரொம்ப நல்லது. எலகுண்டல வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா.